நெல்லையில் இயற்கை வேளாண்மை விளைபொருட்கள் அங்கன்வாடிகள் திறப்பு விழா நடைபெற்றது. இயற்கை முறையில் ரசாயனங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் ரசாயன உரங்கள், கனரக உலோகங்கள் இன்றி மேற்கொள்ளப்படும் வேளாண்மையின் மூலம் விளைவிக்கப்படும் விளைபொருட்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கும் பொருட்டு திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம், திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக தமிழ்நாடு அங்கக சான்றளிப்பு துறையால் சான்று பெற்ற இயற்கை வேளாண் விளைபொருட்களுக்கான அங்கன்வாடிகள் ஜான்ஸ் கல்லூரி எதிரில் திறக்கப்பட்டது. இயற்கை வேளாண் விளைபொருட்களுக்கான அங்கன்வாடிகளை நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மற்றும் திமுக பாலை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் ஆகியோர் பார்வையிட்டார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் சவுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் தான். நான் எல்லாருக்கும் தெரியும், இயற்கை விவசாயம் என்பது இப்போது ஒரு 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 ஆர்வமோடு இப்போ நிறைய இளைஞர்கள் கூட வரக்கூடிய ஒரு செக்டராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இது ஆரம்ப கட்டத்தில் தான் நம்ம இது இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் பேஸ் தான் இன்றைக்கி பாளையங்குடியில் ஆரம்பிக்கப்பட்டது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அம்பாசமுத்திரம், வள்ளியூர் போன்ற இடத்துலையும் இதை விரிவாக்கம் செய்வதற்கான திட்டமிட்டிருக்கோம். இல்லை, இப்போதைக்கு அதுதான் அந்த கருத்து கேட்டுக்கிட்டத்தில் நாங்கள் கேட்டோம். வேளாண்மை துறை, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், நாங்கள் எல்லாம் கேட்டோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கும்போது அவங்க முக்கியமாக கோரிக்கை வச்சது தான், ஏன்னா அவங்க இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகள் எல்லாமே கிராமப்புறங்கள் தான். அவங்களுக்கு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், அதுபோல் நகரப்பகுதிகள் தான் அதிகமாக இதுக்குள்ளே விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பாளையங்கோட்டை சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஒரு இடம் கேட்டாங்க. அதன் அடிப்படையில் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் தேர்வு செய்த இந்த இடத்துலேயே இன்றைக்கு ஆரம்பி, இதுதான் அவங்களோட முக்கிய ஒரு வேண்டுகோளாக கேட்டது. மீதி உள்ள இஷ்யூஸ் எல்லாமே பாலிசி லெவல் இஷ்யூஸ், அதுவும் நம்ம அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துக்காட்டி நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் விதம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் என்பது. இப்போதைக்கு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேஸ் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கேஸ் தான் நமக்கு வருது. நம்மளுடைய ட்ரையேஜிங் பாயிண்ட், காந்திமதி ஸ்கூலில் செயல்படக்கூடிய ட்ரையேஜிங் பாயிண்ட்டில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் ஆவரேஜாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருப்பினும் ஹாஸ்பிட்டலைசேஷன், பெட் ஆக்குபென்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு அச்சப்பட்ட சூழ்நிலை எதுவுமே இல்லை. பொதுமக்கள் அனைவரும் பூஸ்டர் டோஸ் எலிஜிபிளாக இருந்தால், தகுதியாக இருந்தால் கட்டாயமாக பூஸ்டர் டோஸ் எடுக்க வேண்டும். அதே போல் இரண்டாவது தவணை தடுப்பூசி போடாமல் இருந்தால் அது உடனே மெகா தடுப்பூசி கேம்ப் நடத்தப்பட்டு வருகிறது, அதில் பங்களித்து உடனடியாக பூஸ்டர் டோஸ் எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி நெல்லை மாவட்டம் இதுவரைக்கும் அச்சப்பட சூழ்நிலை எதுவும் இல்லை.